ஸ் வெ்கம் பே டுன் மார்க்கெட் போயிருந்தோம் நண்டு வாங்கலான்ட்டு சோ லைவ் கிராப் வச்சிருந்தாங்க இதுல பாத்தீங்கன்னா எது கொஞ்சம் நல்ல கொடுக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து சூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபீமேல் கிராப் தான் இருந்தது அன்னைக்கு நான் நல்லா தான் இருந்தது வாங்கிட்டு வந்துட்டு சரி எப்படி அது வந்து லைவாக இருக்கே நாங்கள் கேட்டோம் அது வந்து எனக்கு க்ளீன் பண்ணி தர முடியுமான்னு முடியாது இல்லை இது வந்து கிராப்பை க்ளீன் பண்ணி தர மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஸோ எப்போரா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம் இது பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் கிராப்புக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் ஸோ அந்த பிக்சர் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஆ நாங்கள் வந்து சரி ஓகே க்ளீன் பண்ணி தர முடியாதுன்னா சரி ஓகே நம்மளே போய் பண்ணிக்கலாம் இது ஈஸியாக வந்து கில் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் ஸோ இந்த கிராப்பை பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துட்டு உங்களுக்கு பெரிய ஒரு யோசனையே தேவையில்ல சப்போஸ் உங்கள் க்ளீன் பண்ணி தரல ஏஷியன் மார்க்கெட்டில் நீங்கள் போய் வாங்குகிற கடையில் அப்படின்னா வாங்கிட்டு வந்துட்டு அழகாக நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வச்சிடலாம் ஃப்ரீசரில் வந்து உங்களுக்கு த்ரீ டு ஃபோர் ஹார்ஸ் இருந்தாலே போதும் அந்த கிராப்லாம் செத்துடும் ஆக்சுவலாக அந்த குளிர் தாங்க முடியாமல் ஸோ நீங்கள் இனிமேல் தைரியமாக வந்து நீங்கள் கிராப் வாங்கிட்டு வரலாம் வாங்கிட்டு வந்து வீட்லேயே குக் பண்ணலாம் ஸோ க்ளீன் பண்ணி தரலன்னா ஒரு கவலையே கிடையாது ஸோ ஈஸி பீசி ரொம்ப பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தது ஒரு ஒரு நண்டும் ஒன்று ஒன்றும் பிடிச்சிக்கிட்டு ஸோ அப்போ தான் எனக்கு ஒரு பழமொழி வந்தது எந்த நண்டும் வந்து முன்னேற விடாது ஒரு குடத்தில் போட்டால் பிடிச்சி பிடிச்சி இழுத்து அவங்களே கீழே விழுந்துடுவாங்கண்ணா அது உண்மை தான் அந்த நண்டை பார்த்தப்போ எனக்கு தெரிஞ்சது ஸோ ஃபைனலி நாங்கள் வந்து ஒரு எயிட் டு டென் கிராப்ஸ் எடுத்துகிட்டு வந்தோம் குக் பண்ணத்துக்கு வாங்கிட்டு வந்த நண்டை பார்த்தீங்கன்னா ஃப்ரீசரில் வச்சாச்சு ஒரு ஹாஃப் டே டூ நாங்கள் ஹாஃப் டே வச்சுருந்தோம் ஸோ டூ ஹார்ஸ் கூட நீங்கள் வைக்கலாம் இப்போ அந்த ஃப்ரீஸ் பண்ண நண்டை எடுத்துகிட்டு பார்த்திங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எங்கள் வீட்டுக்காரர் தான் எடுத்து எங்கே நீங்களே பார்த்துக்குங்க இந்த க்ளீனிங் வேலைலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் அதனால் அவர் எடுத்து க்ளீன் பண்ணுறாரு பாருங்கள் அந்த நண்டு பார்த்திங்கன்னா பாருங்கள் போச்சு பாவம் தான் பட் நம்மளுக்கு பசிக்குது இல்லை அதனால் நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும் வேறு வழி இல்லை பார்த்திங்கன்னா ஈஸியான வேலை ஃப்ரீஸில் வந்து வச்சிங்கன்னா ஹாஃப் டே ஹாஃப் டே உங்களுக்கு இருக்கும் இல்லை நீங்கள் வந்து டூ ஹவர்ஸ் கூட நீங்கள் வந்து எடுத்து குக் பண்ணலாம் ஸோ ஃப்ரீஸ் ஆனோடனே அப்படியே ஈஸியான வேலை க்ளீனிங் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி பார்க்குற பார்க்குறவங்களுக்கு அது ஈஸியாக தான் இருக்கும் பட் செய்கிறவங்களுக்கு கேட்டால் தான் தெரியும் எங்கள் வீட்டுக்கு ரொம்ப கஷ்டம்லாம் படலை ஈஸியாக அந்த ஷெல்லை வந்து லைட்டாக ப்ரேக் பண்ணிவிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா சாஃப்ட் பார்ட் ஒன்று இருக்கும் இல்லையா அதையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த எல்லோ பார்ட் வந்து இந்த வயிற்று பகுதி அதில் வந்து அதையும் க்ளீன் பண்ணணும் அந்த எல்லோ கலர் ஸ்டஃப் அது குடல் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் கிராபோட க்ளீனிங் ஒர்க்கே டன்னு அது வந்து தண்ணியில் கொஞ்சம் நீங்கள் அலசிட்டு பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும் நண்டு க்ளீனிங் வந்து வென் கம்பேர்ட் டு ஃபிஷ் கொஞ்சம் கம்மி தான் பட் பார்க்க உங்களுக்கு வந்து ரொம்ப அதிக வேலை இருக்க மாதிரி இருக்கும் பட் நண்டு க்ளீனிங் வந்து நாட் சோ டஃப் ஸோ க்ளீனிங் எப்படி பண்ணணுன்னு இதுதான் எங்கள் வீட்டுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிகிட்ருக்காரு ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நீங்கள் கழுவிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுது ஸோ அப்படியே அடுத்த அடுத்த நண்டு ஆல்மோஸ்ட் ஹி இஸ் டன் கொஞ்சம்தான் இருக்குது பாருங்கள் ஒன்லி ஒன் இஸ் லெஃப்ட் ஸோ எல்லா கிராபுமே நீங்கள் வந்து இப்படி பண்ணேன்னா என்னடா எல்லா கிராபுமே சொல்கிறேன்னு பார்க்குறீங்கன்னா இதில் வந்து டஞ்சினஸ் க்ராப்புன்னு இருக்குது அப்புறம் இந்த ப்ளூ லைவ் கிராப் இருக்குது ஸோ அந்த கிராப்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா கிராப்புக்கும் ஒரே சேம் க்ளீனிங் ப்ராசஸ் தான் வாங்குறீங்க ஃப்ரீசரில் வைக்கிறீங்க குக் பண்ணுறீங்க சாப்பிட்றீங்க ஜஸ்ட் ஃபோர் ஸ்டெப்ஸ் தான் ஈஸி ஸ்டெப்ஸ் டு ஃபாலோ நான் வந்து ஆக்சுவலாக அந்த நண்டு வாங்கின இதுக்குன்னா பெப்பர் க்ராப் பெப்பர் மசாலா செய்யலான்னு சொல்லிவிட்டாங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்க கிராப்பு ஸோ ஆல் ஆல் தி க்ரெடிட்ஸ் கோஸ் டு மை ஹஸ்பண்ட் ஸோ ஃபுல் க்ளீனிங் பார்க்கவே பளிச்சுன்னு இருக்குது நண்டு இப்போயே சாப்பிடணும் போல் ஸோ அப்படியே சாப்பிட முடியாது இல்லையா ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியை கொதிக்க வச்சு நான் வச்சுருந்தேன் மஞ்சத்தூள் போட்டுட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு கொதிக்க வச்சுருந்தேன் ஸோ இப்போ நண்டு ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுறேன் ஓ பெரிய வானல் எடுத்து ஏன்னா ஒரு பத்து நண்டு வாங்கியிருந்ததுனால நான் வந்து சரி ஓகே பெரிய ஒரு பாத்திரத்தில் வச்சு அதை பாயில் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வச்சுருந்தேன் ஒன்ஸ் த பாயிலிங் முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு குக்கிங்கே டன்னு தாங்க நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்க மசாலாவில் போட்டு பெரட்ட வேண்டியதுதான் ஸோ நான் ரெசிபியை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் போட்டிருக்கேன் ஸோ அதை செக் பண்ணுங்க ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஸ்டீமியாக இல்லையா அதனால் சரியாக வீடியோ எடுக்க முடியல என்னால் ஃபோன் ஃபோனில் பார்த்தீங்கன்னா என்னால் சரியாக கவர் பண்ண முடியல ஸோ வெங்காயம் தக்காளி அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வதக்கிட்டு அப்புறம் மசாலா இதெல்லாம் போட்டுட்டு நண்டை போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டிங்கன்னா அது எக்னை கொதிக்க வச்ச தண்ணி இருக்குல்ல அந்த இதே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கணும் ஏன்னா உங்களுக்கு ஹோல் நண்டோட சத்து எல்லாமே அந்த தண்ணியில் தான் இருக்கும் நீங்கள் அதை கீழே ஊற்றிடக்கூடாது அந்த தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுருங்க க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போதுங்க நண்டு குக்காக ஏற்கனவே நீங்கள் குக் பண்ணி வச்சுருக்கீங்க நான் அப்புறம் வந்து பெப்பர் அண்டு க்யூமின் சீட்ஸ் வந்து வறுத்து வச்சுருந்தேன் அதை பொடி பண்ணி இப்போ கடைசியாக தூவி விட்டாச்சு இப்போ கிராப் பெப்பர் மசாலா ரெடி ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக அந்த வாசனை அந்த கிராப் கிராப்போட டேஸ்ட்டும் பெப்பர் அண்டு வறுத்து போட்ட டேஸ்ட்டும் சான்ஸே இல்லை நான் வந்து வின்டர் டைம் வரையா கண்டிப்பாக அதுமாரி க்ராப் சாப்பிட்டே ஆகணும் நீங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது Garsala garnish with cilantro. So, friends, if you like this recipe, please do like, share, and subscribe to my YouTube channel. Thank you, friends. Bye bye.